அபூதியத் ஒரு அடியானுடைய இபாதத்தில் வணக்க வழிபாடுகளிலேயே அல்லாஹு தாலா என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னால், அடியானிடமிருந்து அடிமைத்துவம் வெளியே வர வேண்டும். அவன் அடிமை என்கின்ற அந்த பண்பு, அவனுடைய செயல்பாடுகள் என்ன செய்யணும், வெளியே வர வேண்டும். அதுக்கு பேர் தான் என்ன, உபூதியத். உபூதியத்தனா நீங்கள் தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, தர்மம் செய்தாலும் சரி, குர்ஆன் ஓதினாலும் சரி, இங்கிதமாக மற்றவர்களோடு நடந்து கொண்டாலும் சரி, அதில் என்ன வெளியே வர வேண்டும், நீங்கள் அடிமை என்கின்ற அந்த பண்பு வெளியே வர வேண்டும். அதைத்தான் இறைவன் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு அமல்களிலும் நாம் அடிமை என்ற பகுதியை இறைவன் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். இந்த அடிமை என்ற பகுதியுடைய அந்த வார்த்தை தான் இபாதா. இபாதத்தினா என்ன, அப்தண்டா அடிமை, அபூதியத்தின அடிமைத்துவம். இபாதான்றது இறைவனை நாங்கள் அடிமையாகி வணங்குதல் என்பதற்கு அர்த்தம். இதனால தான் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தானம் எது, அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த இடம். சஹாபி, நாங்கள் வலி, ஷஹீத் அப்படியெல்லாம் சொல்கிறோம், நபி என்றது அதை விட உயர்ந்த இடம். ஆனால் அல்லாஹு தாலா தன் நபியை பற்றி சொல்கின்ற இடங்கள் எப்படி சொல்லுவான், அப்தஹு என்ற வார்த்தை தான் அல்லாஹு தாலா சொல்லுவான். அதாவது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், தனது அடிமையை அழைத்து சென்ற அல்லாஹு தாலா தூய்மையானவன். அடிமை யார், மக்காலிருந்து மஸ்ஜிதில் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்ற அடிமை யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தாலா நபி என்று சொல்லாமல் அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்கிறான், அப்தஹு அடிமை என்று சொல்கிறான். காரணம், ஒரு அடியான் எப்போ அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவன் தெரியுமா, அல்லாஹ் எனது அடிமை அப்படி என்று சொன்னான்டா நாம அவனுக்கு மிகவும் நெருக்கமாகிக்கிறோன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் என்ன, இறைவன் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிருவான், செய்து விடுவான். இறைவன் என்ன சொன்னாலும் அதை செய்து விடுவான், எதை வேண்டாம் என்று சொன்னாலும் இறைவன் என்ன செஞ்சிருவான், அதை செய்ய மாட்டான். எனவே உபூதியத் அப்து என்ற அந்த அடிமைத்துவம் என்கின்ற தன்மை இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான தன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் ஷஹாதா சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்கிறோம், அப்துஹு வ ரசூலுஹு, ரசூலுஹு அப்துஹுன்னு சொல்கிறோமா, அப்துஹு வ ரசூலுஹுன்றோமா, அப்து கொண்ட முதலாவது வார்த்தையை சொல்கிறோம். அப்போ அடிமை, இறைவனுக்கு அடிமை என்கின்ற அந்த வார்த்தை இறைவன் என்ன செய்கிறான், மிகவும் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹு தாலா என்னது, திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக்க அப்தஹு ஜக்கரியா, ஜக்கரியா என்ற அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இறைவன் ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் கூட குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, அப்தஹு தனது அடிமை ஜக்கரியாவை, ஜக்கரியாவுக்கு இறைவன் செய்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்துதல் அப்படின்றான். அப்போ இறைவனுக்கு மிகவும் ஒரு விருப்பமான வார்த்தை இந்த அப்த என்ற வார்த்தை. பாவம் செய்த அடியார்களை அல்லாஹு தாலா அழைக்கின்ற பொழுது கூட யா யுஹன்னாஸ் என்று அழைக்காமல், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, எனக்கு தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து கொண்ட எனது அடியார்களே, எனது அடிமைகளே என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான பகுதி. நாம் இறைவனுக்கு அடிமை என்கின்ற அந்த இடத்திற்கு உருவாகுதல் இருக்கிறதே, மிக முக்கியமான ஒரு பகுதி. அது சாதாரணமாகலாம் அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், எங்களுக்கு தந்திர மாட்டான். அடிமைத்துவம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எல்லா விதத்திலும் நாம் இறைவனுக்கு அடிபணிகிறோம் என்பது முழுமையாக வந்தால் மட்டும்தான் அந்த இறைவனது அடிமை என்ற வார்த்தைக்கு நாம் முழுமையான பொருத்தமான ஒருவராக மாறுவோம். இதனால் இஸ்லாம் வணக்க வழிபாட்டு வணக்க வழிபாடுகளில் ஏனைய எல்லா மதங்களை விட மிக வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு மதத்துக்குள்ளே, இந்து மதத்துக்குள்ளேயோ ஏனைய மதத்துக்குள்ளேயோ நுழைந்து விட்டால் அங்கே நீங்கள் அதிகப்படியாக போனால் உச்சகட்ட வணக்கமாக நீங்கள் எதை பார்ப்பீங்க தெரியுமா, நேர்ச்சையை பார்ப்பீர்கள். எதை பார்ப்பீர்கள், நேர்ச்சை. அதைத்தான் நீங்கள் கூடுதலாக பார்ப்பீங்க, விரதம், நேர்ச்சை இவைகளை தான் பார்ப்பீங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் ஒரு வணக்க வழிபாடு அல்ல, அந்த ஒரு வணக்க வழிபாடும் ஒரு மாதிரி அல்ல. இப்போ உதாரணமாக வணக்க வழிபாடுகள் உங்களுக்கு பட்டியல் போட சொன்னான், அல்லாவுக்கு நாங்கள் அடிமையாகின்ற முறைகள், அல்லாவுக்கு நாம் அடிமையாகின்ற முறைகள். எங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம், எங்கள்கிட்ட ஈமான் இருப்பதற்கான அடையாளம் எது, இபாதத். அதனால தான் எங்களுடைய அக்கைதால் ஒரு பகுதி என்ன, ஈமான் என்றது என்னது, உள்ளத்தால் நம்புவது மட்டுமல்ல, வாயால் மொழிவது மட்டுமல்ல, செயலாலும் என்ன செய்யணும், வெளியே வந்தால் தான் அது ஈமான். வணக்க வழிபாடு வேறு, ஈமான் வேறு என்பதல்ல. ஈமானுக்கும் வணக்க வழிபாடுக்கும் நேரடி சம்பந்தம் உண்டு. எந்த அளவுக்கு வணக்க வழிபாடு குறையோ அந்த அளவுக்கு ஈமான் என்ன செய்யும், குறையும் என்பது அர்த்தம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாத்தில் இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற அமைப்பில் வணக்க வழிபாடுகள் நீங்கள் பட்டியல் போட்டீங்கன்னு சொன்னால் எவ்வளோ போடலாம். இப்போ என்ன உங்களுக்கு சொல்ல சொன்னோன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், குர்ஆன் ஓதல், அதுபோல் திக்ர்கள் செய்தல், தான தர்மங்கள் செய்தல், நேர்ச்சை வைத்தல்,
அறுத்து பழியிடல், இப்படி என்ன செய்யலாம்? ஒரு பட்டியல் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு என்ன? இபாதத், வணக்க வழிபாடுகள், இறைவனுக்கு நாங்கள் செய்கின்ற வணக்கங்கள். பல வகையாக இஸ்லாம் என்ன செய்து இந்த வணக்க வழிபாடுகளை சொல்லுது. பல வகையாக சொன்னது மட்டுமல்ல, தொழுகை என்று வந்தீங்கன்னு சொன்னால் ஐந்து நேர கடமையான தொழுகைகள், சுப, துஹர், அசர், மகரிப், இஷா, அதெல்லாம் வித்திர் தொழுகிறோம், துஹா தொழுகிறோம் என்று பல வகையான கடமையான சுண்ணத்தான நஃபிலான அப்படின்னு பல வகையான வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் என்ன செய்து அதில் சொல்லி காட்டுது. அந்த வணக்க வழிபாடுன்றது போய் நின்றுட்டு வர்றது மட்டுமா? அதில் எத்தனை அமல்கள் வச்சிருக்கு இஸ்லாம்? கியாம், ருக்கு, சுஜூது, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறது, சலாம் சொல்றது என்று பல வகையான விஷயங்கள் இஸ்லாம் என்ன செய்கிற வைத்திருக்கிறது. இதெல்லாம் வணக்க வழிபாடு. நீங்க இந்த வணக்க வழிபாடுகள் எல்லா மதமும் சொல்கிறதுன்றதோட நிறுத்திடக்கூடாது. பிரிச்சு எடுத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு கிட்ட என்ன செய்யலாது, வணக்க வழிகால் விஷயத்தில் யாருமே வர முடியாது. ஒரு அம்சம், நோன்பு என்று எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கடமையான நோன்புகள், சுண்ணத்தான நோன்புகள், ரமதானில் பிடிக்கிற நோன்புகள், ரமதான் அல்லாத மாதங்களில் பிடிக்கக்கூடிய நோன்புகள், நஃபிலான நோன்புகள், இப்படி என்று பல வகையில் நீங்கள் பார்க்கலாம். அதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய நோன்புடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், அதில் பசித்திருத்தல், தாகித்திருத்தல், இரண்டும் அம்சங்கள், இரண்டு அம்சங்களும் என்ன செய்கிறது, உள்ளே அடங்குவதை நம்ம பார்க்கிறோம். எந்த வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டாலும் பல வகையான வணக்கங்கள், அதில் பல வகையான, ஒவ்வொரு வகையிலும் பல வகையான அம்சங்கள், அதிலும் பல அங்கங்களை கொண்ட வணக்கங்கள் எடுத்து நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஏன் இஸ்லாம் இப்படி பல வணக்க வழிபாடுகளை வைத்திருக்கிறது அப்படி என்று சொன்னால், அதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். சிலருக்கு சில வணக்கங்கள் வந்து இயல்பிலேயே இலகுவாக செய்யலாம், இயல்பிலே என்ன செய்யலாம், இலகுவாக செய்யலாம். அல்லாஹு தஆலா மனித குணங்களை எப்படி படைத்திருக்கிறான் அப்படி என்று சொன்னால், அதனது ஒரு தொங்கலை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு கடைசி பகுதி எண்டை எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால் நல்லதாக இருக்கும். அதனுடைய இன்னொரு பகுதி எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் அப்படி தான் வைத்திருக்கிறார். உதாரணமாக எப்பொழுதுமே ஊதாரியாக, அந்த என்ன சொல்லுவாங்க, அதாவது ஊதாரியாக இருப்பான்னு சொல்லுவானே, சும்மா செலவழிச்சுக்கிட்டே இருப்பான், எதுக்கும் அர்த்தம் இல்லாமல். இவனுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னு சொன்னால் லேசாகிக்குமா கஷ்டமாகிக்குமா? அவனுக்கு மிச்சம் லேசாக இருக்கே, அவன் ஏற்கனவே ஊதாரியாக தான் இருக்கிறான். நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னா நம்மளுக்கு தான் அது பிரச்சனையே இல்லையே அப்படின்னு அவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவான், தர்மம் செய்து விடுவான். எனவே தர்மம் செய்யுங்கள் என்ற வணக்க வழிபாடு மட்டும் அவனை என்ன செஞ்சிடாது, தீர்மானிச்சிடாது. நல்ல இரக்க குணம் உள்ளவனாக இருப்பான். மன்னித்து விடுங்கள், விட்டு கொடுங்கள் என்ன அவனுக்கு எப்படி இருக்கும், மிக 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 லேசாக இருக்கும். சிலர் என்ன செய்வார்கள்னா ஒரு புட்டிவாதம் உள்ள ஒரு குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கொள்கையில் உறுதியாக இருங்கள், அவங்களுக்கு கஷ்டமாயிருக்குமா லேசாக இருக்குமா? மிகவும் லேசாக இருக்கும். ஏற்கனவே அவன் உறுதியாக தான் என்ன செய்கிறான், இருக்கிறான். எனவே இஸ்லாம் என்ன செய்தன்னு சொன்னால் அதற்கு நேரெதிரான ஒரு பகுதி இருக்குது. என்ன? ஒரு நல்ல ஒரு புடிவாதம் உள்ள ஒருவரிடத்தில் கொள்கையில் உறுதியாக இருங்கள் என்பது லேசாக இருக்கும். அவருக்கு எது பிரச்சனையாகும் தெரியுமா? மற்றவர்களோடு இங்கிதமாக விட்டு கொடுத்து மன்னிப்போடு நடந்து கொள்ளுங்கள் என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏன்? அவருடைய குணத்துடைய மறுபக்கம் அது. அதை வந்து நடுவுக்கு கொண்டு வாரது என்பது பெரும் போராட்டமாக இருக்கும். அவருக்கு எது அபாதத், எது முக்கியமான கவனம் அவர் செலுத்த வேண்டும், அதில் தான் மற்றவர்களோடு எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்வது, இதில் அவர் பெரிய ஒரு கவனம் என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். அதே போல இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றது ஒரு இபாதத், இஸ்லாத்துடைய மிகப்பெரிய வணக்கங்கள்ல உண்டு. இந்த இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நளின கூடிய முடையவருக்கு இலகுவானது, ஆனால் அவருக்கு எது கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னா கொள்கையில் உறுதியாக இருங்கள் என்பது என்ன செய்யும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே மக்களோட சிரிச்சு இங்கேதமா பழகிறவருக்கு இது கூடாது அப்படின்னு உடச்சி சொல்றது என்ன செய்யும், கஷ்டமாக இருக்கும். அவருக்குரிய இபாதத்தும் போராட்டமும் எது, அதுதான் அந்த நளினத்தன்மையை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இரக்கம் காட்டுவது மட்டுமல்ல இபாதத். வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கிற நேரத்தில் உங்களுக்கு இறக்கம் வரக்கூடாது என்றாலா? சில நேரங்களில் இறக்கம் வராமல் இருக்கிறது என்னது, இபாதத்தான். குர்பானி கொடுக்குற நேரத்தில் ஜீவ காருண்யம் என்று சொல்லலாமா, மிருகங்களோடு கருணை காட்டுங்கள், கத்தியை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கலாது. அங்கே என்ன செய்யணும், அறுக்கணும், அறுக்கிறதா அங்கே உனக்குள்ள கடமை. எனவே எல்லா இடத்துல நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், தர்மம் செய்கின்ற ஊதாரித்தன்மை உள்ளவன், தர்மம் செய்கிறவன், அவனுக்கு ஒரு இபாதத்தான் அது. ஆனால் அவனுக்கு எது போராட்டம் தெரியுமா, வீண்வரையும் செய்ய வேண்டாம் என்பது என்னது, மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். சிலரை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் வணக்க வழிபாடுகளுடைய பல்வகை தன்மைக்கான காரணங்கள். சிலரை நீங்கள் பார்க்கலாம் அஞ்சு நேரம் தொழுகிறதுல கரெக்டாக இருப்பாங்க. சுபகுக்கு தொழுகை, முன் சஃபில் அழகான முறை, காலையில் வந்தாலும் வெள்ளையும் சொல்லையுமோ அழகாக வந்திருப்பாங்க. எந்த எப்படி சுபகுக்கு இவ்வளோ அழகாக ரெடி ஆகி வரார்கள் லெவலில் இருக்குது. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வட்டி. எதில் அடிப்பார், வட்டியில் ஈடுபட்டு கண்டிருப்பார். அது மாத்திரம், தர்மம் தான தர்மங்கள் அந்த பக்கம் போனால் அது என்னது, எந்த பொது சேவையோ தனிப்பட்ட சேவை எதுவும் என்ன செய்யாது அங்கே நடக்காது. அதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார்.
மற்றவர்களை பத்தி குறை சொல்வதில் முதலாவது ஆளா என்ன செய்வாரு இருப்பார். ஆனா வணக்க வழிபாட்டில் எப்படி அந்த மாதிரி ஒரு முன்மாதிரி அறிப்பாரு. இவர் ஓகேயா இது இல்லை? அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நஷ்டம் ஏற்படுத்துகின்ற இபாதத், நஷ்டம் ஏற்படுத்தாத இபாதத்துன்னு இஸ்லாத்துல ரெண்டு வகையான இபாதத்தை நீங்க பார்க்கலாம். தொழுதா நஷ்டம் வராது உங்களுக்கு, நோன்பு பிடிச்சா நஷ்டம் வராது. அதே நேரம் ஹஜ் செஞ்சா நஷ்டம் வரும். நாட்டில் இருந்து ஹஜ் செஞ்சா அதே விட பெரிய நஷ்டம் என்ன செய்யும் வரும். இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை? இவர் தொழுகையெல்லாம் சரியா இருக்கு, நீங்க பார்க்கலாம் நாட்டில் நல்லா தொழுகிறீங்க, நல்ல முறையில் வணங்குறீங்க, ஆனால் ஹஜ் செய்ய மாட்டேன்றீங்கன்னு கேட்டா என்ன செஞ்சிருவாரு? ஹஜ் செய்யறதுக்கு ஒரு கட்டம் இருக்கு இன்ஷா அல்லாஹ், அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 50க்கு அப்புறம் ஹஜ் செய்யற மாதிரி என்ன செய்வாரு? அந்த ஒரு ஃபீலிங்ல என்ன செய்வார்? இருந்து கண்டிருப்பாரு. இருக்குதா இல்லையா? அப்போ அவரால் ஹஜ் செய்ய முடியவில்லை, ஒரு பொது சேவைக்கு கொடுக்க முடியவில்லை, இவருக்கு எது போராட்டம்? அது போராட்டம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தான தர்மங்களில் தாராளமாக இருப்பாரு, ஆனால் தொழுகைக்கு வர மாட்டார். சுபகு தொழுகை, நுகர் தொழுகை, அசர் தொழுகை. சுபகு தொழுகை கஷ்டம் கொடுங்க, அசர் தொழுகைக்கு, நுகர் தொழுகை, மகரி பிஷா, அதுக்கு கூட என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவரால் இது உடல் ரீதியான வணக்க வழிபாடுகள் ஒரு போராட்டமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் எல்லா வணக்கங்களையும் எங்களுக்கு சொல்வதற்கான காரணம், நீ எல்லா வகையிலையும் அடிமை என்று நிரூபிக்கப்படணும். ஒரு சில வணக்கங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் நல்ல முறையில் விளங்கும். சிலரை பார்ப்பீங்க அந்த இபாதத்துக்களை நல்லா அறிவாங்க, அர்த்தம் விளங்குற இபாதத்துக்கள். ஜக்காத், ஜக்காத்துக்கு கொடுக்குறவன் இல்லாமல் கொடுக்காதவனு சேர்ந்து ஈடுபடுறானா இல்லையா? இப்போ யார் ஜக்காத்து கொடுக்கணுமோ அவரை விட யார் கூடுதலாக ஈடுபடுறான் இப்போ ஜக்காத்தில்? யாருக்கு கடமை இல்லையோ அவர் என்ன செய்கிறான்? ஜக்காத்து சமுதாயத்துடைய ஒரு பொது விஷயம் என்று சொல்லி இறங்கி செயல்படுறாங்களா இல்லையா? நல்ல விஷயம். ஏன் அவ்வளோ ஆர்வம்? அதில் ஒரு அர்த்தம் இருக்கு சமுதாயத்துக்கு. என்ன அர்த்தம்? சமுதாயத்துக்கு ரிலீஃப், சமுதாயத்துக்கு உதவி, அதில் ஈடுபாட்டின் மூலம் ஒரு சமுதாயத்தில் ஒரு அறிவு எல்லாமே அதில் கிடைக்கும். அதனால் ஜக்காத்தில் கூடுதலாக இறங்கி ஈடுபடுவார்கள். இதே வேலையை பள்ளிக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ வேகமாக ஈடுபடக்கூடியவர்கள் எது சொல்ல மாட்டாங்க, என்னப்பா பள்ளிக்கு காணா, நீங்கள் ஜக்காத்து ஃபண்டன்னு கேட்டால் 10 லட்சம் 20 லட்சம் தாரீங்க, ஆனால் தொழுகைக்கு காணார் அவட்ட சொல்ல மாட்டார். என்ன காரணம் சொல்ல மாட்டார். அதில் ஒரு கருத்து அவருக்கு விளங்கலை. எதில் கருத்து விளங்குது? ஜக்காத்தில் விளங்குது, அதே போல் தான தர்ம ஃபித்ரால விளங்குது. அதெல்லாம் காரணம் ஏன் விளங்குது? அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, சமுதாயத்துக்குன்னு ஒரு அர்த்தம் புரிஞ்சு கொள்கிறோம். இஸ்லாம் என்ன செய்யும்டா? உனக்கு புரிந்து சொல்கின்ற வணக்கம், உனக்கு புரியாமல் இருக்கக்கூடிய வணக்கம், ரெண்டும் செஞ்சால் தான் அடிமை. நான் உதாரணம் ஒன்று சொல்லியிருக்கிறது. ஒருவர் வந்து ஒரு வேலைக்கு போகிறார், ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்ய போகிறார். அவர் சொல்கிறார் உங்களுக்கு வந்து 25,000 ரியால் சேலரி, ஆனால் வேலையெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை, ஒரு 20 முறை தோப்புக்கரணம் போடணும், அடுத்து வாரவங்க யாராக இருந்தாலும் சத்தம் போட்டு சிரிக்கணும். எப்படி வாரவங்க யாராக இருந்தாலும் சத்தம் போட்டு சிரிக்கணும்? இதில் யாராவது அந்த தொழில் எடுக்க தயாராகிப்போமா? தயாராக இருக்க மாட்டோம். ஆனால் வேலை சிம்பிள், சும்மா சிரிச்சு நிற்கிறது, அடுத்து தோப்புக்கரணம் போடுறது. சிம்பிள், காலையில் ரெடியாகி போய் தோப்புக்கரணம் போட்டோம்டா முடிஞ்சுது. ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. காரணம் என்ன? 25,000 ஓகே, ஒரு அர்த்தம் இருக்கணுமா இல்லையா வேலை செய்கிறதுக்கு? ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வேலைக்காண்டி 25,000 என்ன மென்டல்னு நினைப்பாங்களா இல்லையா? நான் என்ன அடிமையா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வந்துதான் ஆகும். புரியாமல் செய்ய மாட்டோம், ஆனால் புரியாட்டியும் நீங்கள் செஞ்சால் தான் அடிமை, புரியாது விட்டாலும் செய்தால்தான் அடிமை. ஹஜர் லஸ்வத முத்தமிடணும்டா ஏன்னு கேட்கக்கூடாது. முத்தமிடணும் அதான் அடிமைக்குரிய அடையாளம். ஏன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் செய்வேன் என்பது அடிமைக்குரிய அடையாளம் அல்ல. 7 முறை அப்படி சுத்தணும், 8 முறை சுத்தக்கூடாது, அது ஒரு அடிமைக்குரிய அடையாளம். அடிமை இல்லாதவன் விளங்கினா மட்டும்தான் செய்வான், அடிமை இல்லாதவன் விளங்கினா மட்டும்தான் செய்வான். அடிமையானவன் என்ன செய்வான்? சொன்னதெல்லாம் செய்வான். விளங்கிச்சோ விளங்க, சையில் நீங்கள் 7 முறை ஓடுறீங்க, விளங்கிச்சோ விளங்கலையோ ஓடணும். அது இஸ்லாம் எங்களுக்கு, அது நாங்கள் அடிமை என்பதற்கான ஆதாரம். மற்ற இடங்களில் எல்லாம் இஸ்லாம் நகத்தை வெட்டு என்று சொல்லுது, இங்கே நகத்தை வெட்டாதேன்றது, வெட்டினா இபாதத்து என்னது போயிடும். மற்ற இடங்களில் எல்லாம் என்னது முடி மொட்டை அடிக்கிறன்றது அவ்வளோ நல்ல வேலை இல்லை, அங்கே மொட்டை அடிக்கிறதா மிகவும் சிறந்தது என்று இஸ்லாம் என்ன செய்யுது அந்த இடத்துல சொல்லி காட்டுது. அப்போ எனவே நீங்கள் என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், அர்த்தம் புரிந்த வணக்கங்கள், அர்த்தம் புரியாத வணக்கங்கள் இரண்டையும் நீங்கள் என்றைக்கு செய்ய தயாராகிறீங்களோ அப்போ தான் வணக்க வழிபாடு என்ன செய்யும் பூர்த்தியாகும். இஸ்லாம் என்ன எதிர்பார்க்குது என்று சொன்னால், டோட்டலாக சிந்தனையாலும் உள்ளத்தாலும் எங்களோட உடலாலும் நாம் வணங்கணும் இறைவனை, எல்லா வகையிலும் இறைவனை வணங்க வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பல்வகை தன்மையான ஒரு இபாதத்துடைய வடிவம் தான் இது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இதை புரிந்து கொள்ள